ஒட்டப்பிடாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். நிரலை காட்சிகள் மே 19 நான்கு தொகுதிகளுக்கு திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி உள்ளிட்ட சூலூர் உள்ளிட்ட நான்கு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் தெற்கு சிலுக்கன்பட்டி ஒட்டப்பிடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் கனிமொழி உள்ளிட்டவர்கள் திமுக வேட்பாளரை ஆதரித்து அங்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்க்கிறோம். மே 19 மீதம் இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளுக்கும், அதாவது திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், சூலூர் ஆகிய நான்கு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள், தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தினம் தெற்கு சிலுக்குவன்பட்டி ஒட்டப்பிடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த கிராமங்களின் வழியாக நடைப்பயணமாக திமுக பிரமுகர்கள், கட்சி தொண்டர்கள் உள்ளடங்கிய அந்த நடைப்பயணமாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி களத்திலிருந்து இணைகிறார். சிவமணி, கள்ள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக அஸ்லி, அதாவது ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவையினுடைய இடைத்தேர்தல் வரும் 19 நடைபெறுகிறது. இதனையொட்டி நாளையும் நாளை மறுநாளும் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக இன்று சென்னையிலிருந்து வந்த அவர் இன்று மாலையில் திடீரென கிராமங்களில வந்து திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்வதாக திடீரென அறிவித்து தெற்கு சிலுக்கம்பட்டி, அதாவது ஓட்டப்பாளர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு சிலுக்கம்பட்டி பகுதியில வீடு வீடாக நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார். தற்போது இந்த தெற்கு சிலுக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய திண்ணையில் அமர்ந்து அங்கிருக்கக்கூடிய பெண்களிடம் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை ஒரு நேரடியாக பார்க்கக்கூடிய நிலை இருக்குது. இதனைத் தொடர்ந்து இந்த மேலத்தட்ட பொறை, கிளத்தட்ட பொறை என பல்வேறு ஒரு ஐந்து இடங்கள்ல திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது திண்ணை பிரச்சாரத்தில் பெண்களுடைய உரையாடி இருக்கக்கூடிய அவர்கள் அந்த பகுதியில் அவருக்கு இருக்கக்கூடிய கரண்ட் வந்து பரவாயில்லாம இருக்குது. அவங்க
ஒட்டப்பிடாரம் பகுதியில் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் திமுக வேட்பாளரை ஆதரித்து அங்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை நேரில் பார்த்தோம்.